ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 26/3/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நாளைக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம், ட்ரெண்டு எப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிவடைந்ததுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸோட நியூஸஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக பார்த்து படிக்கிற மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ப்ளஸ் நாளைக்கு மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மார்க்கெட் சம்மந்தமாக சில விஷயங்கள், சில சைட்ஸ் பார்க்குறீங்க, அது வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற மற்றவங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து 102 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி ஒரு டவுன் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி 51,354 அப்படிங்கிற லெவலில் ஒரு டவுன் கேண்டல், நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஃபிசிக்கலாஜிக்கல் லெவலில் கட் பண்ணி மார்க்கெட் இறங்குச்சு. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குளோபலை பேஸ் பண்ணி, ஃபண்டமெண்டல் நியூஸஸை பேஸ் பண்ணி நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் 11,200 அப்படிங்கிற லெவலை ஈஸியாக ரீச் பண்ணும். சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது 11,400 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆக தொடங்குச்சுன்னா மார்க்கெட் அடுத்த கண்டிஷன், அடுத்த ஒரு அப் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஆஸ் பர் த டெக்னிக்கல் டாம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 26ஆம் தேதிக்கான மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம், 5 EMA டே லெவல் எப்படி இருக்குன்னா 11,420 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த லெவலை தாண்டி கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டை 11,280லேருந்து 11,250 அப்படிங்கிற லெவலை நம்ம எதிர்பார்க்கலாம். 11,420 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் பாசிட்டிவிட்டியாக போக ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் நம்ம ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நம்ம கவனிக்கலாம். ஸோ இது வந்து டெக்னிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 38 லட்சத்துக்கு மேலே கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிறது 11,500. ஸோ இதை வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த லெவலை தாண்டிச்சுன்னா மட்டும்தான் அடுத்த மார்க்கெட் நம்ம ஒரு புல்லிஷாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து 11,400, 11,600, 11,700 அடுத்தது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது 11,000. ஸோ இந்த 11,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். 36 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அதை தொடர்ந்து 11,200, 11,300லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அடுத்தது பிவோட் லெவல்ஸ், 26ஆம் தேதிக்கான பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 11,354 அப்படிங்கிற லெவலில் 11,311 முதல் சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11,269 ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 11,396. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் போச்சுன்னா 11,437 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, நமக்கு வந்து எஃப்என்டு எக்ஸ்பைரி வந்து வியாழக்கிழமை இருக்குது. ஸோ எஃப்என்டு எக்ஸ்பைரி வரைக்குமே மார்க்கெட் ஒரு டவுன் ஃபார்மில் தான் போகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கு குளோபல் மார்க்கெட்டும் நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பைரிக்குள்ள 11,250 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29,281 அப்படிங்கிற லெவலை வச்சு 29,181 ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் இருக்குது. செகண்ட் சப்போர்ட் லெவல் வந்து 29,082 ரெசிஸ்டன்ஸ், 29,355 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 29,428 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் அகெயின் 150 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேடிங் ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 6,510 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 6,359 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 150 கோடி பர்ச்சேஸில் பாசிட்டிவ் லெவலில் இருக்குது.
டிஏஏ பொறுத்த வரைக்கும் 3207 அப்படிங்கிற லெவலில் பர்ச்சேஸ் பண்ணி 3219 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக வந்து 12 கோடி சேல் நடந்திருக்கு. இது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்தது ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் எம்எஃப்எஸ்எல், கஜா செராமிக்ஸ், ஹெச்டிஎஃப்சி, பிரிட்டானியா, வயோகான், ஹெச்சிஎல்டெக், நெக்ஸ்டெல் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி. 23 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது அத்தானி போர்ட்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸு, பிஇஎம்எல், பிஹெச்இஎல், பிபிசிஎல், கேஸ்ட்ரோல் ஆயில், கோல் இண்டியா, டிவிஸ் லேப், கெயில், ஹின் பெட்ரோ. இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது லாங் பில்டப்பில். ஷார்ட் கவரிங்கில் ஆட்டோ ஃபார்மா, பஜாஜ் ஆட்டோ, பாலகிருஷ்ணின், பிஇஎல், கேன்ஃபின் ஹோம், டாக்டர் ரெட்டி, கோட்ரேஜின், எம்ஜிஎல், எம்ஆர்பிஎல் ஆயில். இந்த பங்குகள் எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. 99 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது அம்ராஜா பேட்டரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ டயர், அசோக் லீலேண்ட், ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பாரதி ஏர்டெல், போஜ் லிமிடெட், பிரிட்டானியா, பி சாஃப்ட். இந்த கம்பெனி எல்லாமே ஷார்ட் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகளாக இருக்குது. லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 60 ஸ்டாக்ஸ். அதில் கவனிக்க வேண்டியது ஏசிசி, அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், அலகாபாத் பேங்க், அம்புஜம் சிமெண்ட், ஏர்வெந்த், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் நிஃப்டி, பேட்டா இந்தியா. இந்த ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்தது வந்து நியூஸஸ் நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஜெட் ஏர்வேஸு. நம்ம இதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டோம், போஸ்ட் மார்க்கெட்லேயும் பார்த்துட்டோம், நம்ம வந்து நியூஸ் தனியாகவும் பார்த்துட்டோம். ஜெட் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் நரேஷ் கோயல் அண்ட் மிஸ் அனிதா கோயல் இவங்க வந்து போர்டிலிருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து இவங்க கிட்டே இருக்கிற 51% ஸ்டாக்ஸ்லேருந்து பாதியாக குறைக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எஸ்பிஐ வந்து 1500 கோடி கிட்ட ஜெட் ஏர்வேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அந்த இருக்கிற அசட்டை வச்சு கொடுத்து கடன் பிரச்சனைகளை கிளியர் பண்ணி இந்த நிறுவனத்தை வந்து கொஞ்சம் இஷ்யூலேருந்து ஷார்ட் அவுட் பண்ணி மேல் லெவலில் கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர்ஸை அடுத்தடுத்து பண்ணுறதாகவும் இந்த ஸ்டாக்ஸ் அடுத்து ஏலம் விட போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஜெட் ஏர்வேஸோட நெகட்டிவ் இஷ்யூவில் இருந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு கொண்டு வரதுக்கான வேலை முயற்சிகள் நடக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக இதை நம்ம கருதலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அடுத்தது ட்ரேடிங்க்கு. ஸோ அதிக லெவலில் அட்டென்ஷன் உள்ள ஸ்டாக் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் BSE 30, NIFTY 50, அப்புறம் பேங்க் செக்டர் எல்லாத்துலேயுமே ஆக்சிஸ் பேங்க் வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க்குக்கான ஃபண்டமெண்டல் நியூஸஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம ஃபண்டமெண்டலாக ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். நான் வந்து டே கேண்டில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கோட விலை வந்து இன்றைய ட்ரேடிங் எண்டில் 752 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 754 வரைக்கும் ஹைப் இருந்தாலும் 741 வரைக்கும் லோ போயிட்டு 745 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நான் ஆர்எஸ்ஐ ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 70 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நான் மேட்சிங்காக எம்ஏசிடி அப்ளை பண்ணுறேன். எம்ஏசிடியை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஆகி கீழே போகிற மாதிரி தான் இருக்குது, ஹிஸ்டோகிராமும் டவுனில் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஹை அட்டென்ஷனில் இருக்குது, டெக்னிக்கலாக டவுனில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டாக் தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக் பற்றி உங்களுக்கு என்ன நியூஸ் தெரியுதோ அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்து பெரிய லெவலில் ப்ரைஸும் இன்க்ரீஸும் வால்யூமான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஐஓசி, ONGC, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், கோல் இண்டியா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹை அட்டென்ஷன் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸு. அடுத்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் பிஹெச்இஎலும் ஆயில் இண்டியாவும் இருக்குது. மிட் கேப்பில் REC, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இருக்குது. ஸ்மால் கேப்பில் ஜெட் ஏர்வேஸ் இருக்குது. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே நாளை ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி ஐடி, ஃபார்மா இதுலேயும் நம்ம செக் பண்ணலாம். ஐடியில் வந்து நமக்கு இந்த ஸ்டாக்கும் குறிப்பிடல, ஃபார்மாவில் டிவிஸ் லெபாரிட்டிஸ் இருக்குது, நிஃப்டி 100, 500 இதிலெல்லாம் கூட நம்ம ஸ்டாக்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அடுத்து குளோபல் மார்க்கெட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ 26 தேதிக்கு NLC இந்தியா வந்து ஒரு ஸ்டாக்குக்கு
4.53 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. FIEM இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 8 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஒரு ஸ்டாக்குக்கு 1 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. AGS லாஜிஸ்டிக் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 5.25 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கார்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் தான். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கமாடிட்டிஸ் க்ரூடாயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரூடாயில் 0.05% டவுனில் 58.17 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் வந்து 66.04 அப்படிங்கிற லெவலையும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி கோல்டு சில்வர் நல்ல பாசிட்டிவிட்டியில் போயிட்டுருக்கு. கோல்டு வந்து 72 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், சில்வர் 218 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்குது. மற்றபடி க்ரூடாயில் 4 புள்ளிகளும், அலுமினியம் 1.35 புள்ளிகளும், ஜிங்க் 0.15 புள்ளிகளும் பாசிட்டிவாக இருந்தாலும், நேச்சுரல் கேஸ் காப்பர் நிக்கல் லெட் எல்லாம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் 6 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருக்குது. நிஃப்டியை தவிர நிஃப்டி மட்டும் 6 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த நிலை இப்படியே கண்டினியூவிட்டி ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்லேயும் நாளைக்கும் ஒரு டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நைட் எப்படி யூஎஸ் மார்க்கெட் ஏஷியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு காலையில் எப்படி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டியும் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மார்க்கெட்டில் சேஞ்சஸ் வரும். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய சில முக்கியமான நியூஸஸ். இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைய மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பேசிக்காக ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். இதை விட அட்வான்ஸ்டாக உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும், நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயம் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்லேயோ இல்லை என்னோடய நம்பருக்கோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் நைட்.